தற்போதைய அன்னை செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் மூன்றாவது நீதிபதி தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நீதிபதி சி வி கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது தொடர்பாக அந்த கைது சட்டவிரோதம் என அறிவித்து அவரை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜியினுடைய மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு நேற்றைய தினம் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, உடனடியாக அவரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் போன்ற உத்தரவுகளை நீதிபதி நிஷா பானு அவர்கள் பிறப்பித்திருந்தார். அதே போல அமலாக்கத்துறையினுடைய கைதில் எந்த விதமான சட்ட விரோதமும் இல்லை, அதே போல அமலாக்கத்துறையால் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எனவே இந்த ஆட்கொணர்வு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் தீர்ப்பளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதன் காரணமாக இந்த வழக்கானது தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டு மூன்றாவது நீதிபதி நியமிக்கப்படுவார் என்று நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்களை நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை மீண்டும் நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் தனியாக அவர் விசாரிப்பார். அவர் முன்பு இரண்டு தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கில் ஒரு உத்தரவினை பிறப்பிப்பார். அந்த உத்தரவு யாருடன் ஒத்துப்போகிறதோ, அதாவது அமலாக்கத்துறை கைது சட்டவிரோதமானது என கூறிய நீதிபதி நிஷா பானு அவர்களுடைய தீர்ப்போடு ஒத்துப்போகிறது, ஒத்துப்போகும் பட்சத்தில் இந்த உத்தரவு 2:1 என்ற அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மனுக்கள் தள்ளுபடி என்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களினுடைய உத்தரவோடு நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்களின் உத்தரவு ஒத்துப்போகும் பட்சத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது சட்டப்பூர்வமாக நடந்ததுதான் என்ற உத்தரவு 2:1 என்ற அடிப்படையில் அது உறுதி செய்யப்படும். எதுவாக இருந்தாலும் அது நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்களினுடைய தீர்ப்பில் தான் அந்த முடிவானது தெரிய வரும். தற்பொழுது நீதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த விவரம் அவருக்கு தெரிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு எப்போது விசாரணையை தொடங்குவது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் முடிவு செய்வார்.